வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம இப்போ வழக்கம் போல ஒரு பாடல் கற்றுக்கலாம், சரியா? என்ன பாடலாக இருக்கும், கெஸ் பண்ணீங்களா? இன்றைக்கி என்ன புதுசாக பாடல் கற்றுக்க போகிறோம்? உங்களுக்கு ரயில் வண்டி தெரியுமா? ரயில் வண்டியில் போயிருக்கீங்களா? ரயில் வண்டியில் போகிறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இங்கே பார், இந்த பாடல் ரயில் வண்டி பாடல் தான் நாம் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீம், டோரேமான், சுக்கி, மிக்கி மவுஸ் எல்லாரும் எதில் போகிறாங்க? ரயில் வண்டியில் போகிறாங்க இல்லையா? அந்த ரயில் வண்டி பாடல் தான் நாம் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ரயில் வண்டியில் என்னென்ன இருக்கும்? ரயில் வண்டி எப்படி ஓடும்? தரையில் ஓடுமா? இல்லை, அது தண்டவாளத்தில் இருப்பு பாதை மேலே தானே ஓடுது. ரயில் வண்டியில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? இன்ஜின் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? இன்ஜின் இருக்கும். அதுக்கப்புறம் பெட்டி பெட்டியாக தொடர்ந்து வரும், சரியா? தொடர் வண்டி. ரயில் வண்டிக்கு இன்னொரு பேர் என்ன? தொடர் வண்டி. சரி, ரயில் வண்டி பாடல் இன்னைக்கு கற்றுக்கலாமா? குப் 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 ரயில் வண்டி, குக் 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 ரயில் வண்டி, கூவி போகுது ரயில் வண்டி, புகை ஊதி போகுது ரயில் வண்டி, கருப்பு என்ஜின் முன்னாலே, கட்டப்பெட்டி பின்னாலே, இருப்பு பாதை தன்மேலே, இழுக்குது ஓடுது ரயில் வண்டி, குப் 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 ரயில் வண்டி, குக் 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 ரயில் வண்டி. என் கூடவே சேர்ந்து பாடுங்க. குப் 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 ரயில் வண்டி, குக் 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 ரயில் வண்டி, கூவி போகுது ரயில் வண்டி, புகை ஊதி போகுது ரயில் வண்டி, கருப்பு என்ஜின் முன்னாலே, கட்டப்பெட்டி பின்னாலே, இருப்பு பாதை தன்மேலே, இழுக்குது ஓடுது ரயில் வண்டி, குப் 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 ரயில் வண்டி, குக் 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 ரயில் வண்டி. ரயில் வண்டி பாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் பாடி பழகுங்க. இப்போ நாம் மெய்யெழுத்துக்கள் கற்றுக்கலாமா? போன வகுப்பில் மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள்னால் என்ன? புள்ளி வச்சு எழுதக்கூடிய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். சரி, நம்ம உடம்புக்கு உயிர் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்ம பேசுகிற மொழிக்கு உயிரெழுத்துக்கள் முக்கியம். இந்த உடம்பு தான் மெய். அப்போது நம்ம பேசக்கூடிய மொழிக்கும் எழுதக்கூடிய எழுத்துக்களுக்கும் மெய்யெழுத்துக்களும் ரொம்பவே முக்கியம். மெய்யெழுத்துக்களோட சொற்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்த வகுப்பில் மெய்யெழுத்துக்கள் முதல் மூன்று எழுத்துக்கள் எப்படி எழுதலான்னு நம்ம பழகலாம், சரியா? வாங்க பாடத்துக்கு போகலாம். மெய்யெழுத்துக்கள், இப்போ மெய்யெழுத்துக்கள் படிக்கலாமா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு. இது எத்தனை சுழியின்? மூணு சுழியின். ஓகே. இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இழ், இல், இர், இன். திரும்ப இன்னொரு தடவை சொல்லலாமா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இழ், இல், இர், இன். கடைசியாக வர எண் எத்தனை சுழியின்? ரெண்டு சுழியின். சரி, இப்போ மெய்யெழுத்துக்கள் படிச்சாச்சு. மெய்யெழுத்துக்களோட சொற்கள் பார்க்கலாமா? முதல் எழுத்து என்ன எழுத்து? இக்கு. வெரி குட். இக்கு, இது என்ன படம்? சக்கரம். இக்கு சக்கரம். அடுத்தது என்ன படம் வந்திருக்கு? காக்கை. என்ன படம்? காக்கை. இக்கு சக்கரம் காக்கை. அடுத்தது இது என்ன படம்? இதை பார்த்துருக்கீங்க தானே? தக்காளி. வெரி குட். தக்காளி. இக்கு சக்கரம் காக்கை தக்காளி. இக்கு, இது என்ன எழுத்து? இக்கு சக்கரம் காக்கை தக்காளி. அடுத்த எழுத்து என்ன எழுத்து? இங்கு. வெரி குட். இங்கு சொல் பார்க்கலாம். இப்போ இது என்ன படம்? சிங்கம். சிங்கம். இங்கு சிங்கம். சங்கு. சங்கு. அடுத்தது என்ன படம்? குரங்கு.
இங்கு சிங்கம், சங்கு, குரங்கு. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இங்கு சிங்கம், சங்கு, குரங்கு. அடுத்த எழுத்து என்ன எழுத்து? இச்சு. வெரி குட். இச்சு. யார் இவங்க? இந்த படம் யாரு? தச்சர். மர வேலைப்பாடு செய்கிறவங்க தச்சர், தச்சன். அடுத்தது என்னது? இலை. இலை என்ன நிறத்தில் இருக்கு? பச்சை. பச்சை இலை. என்ன வண்ணம் அது? பச்சை வண்ணம். பச்சை இலை. அடுத்தது இது என்ன பழம்? எலுமிச்சை. எலுமிச்சை. இச்சு, தச்சன், பச்சை இலை, எலுமிச்சை. அடுத்தது என்ன எழுத்து? இஞ்சு. இது என்ன செடி? பஞ்சு. நம்ம ஆடை தயாரிக்கிறாங்க இல்லையா, பஞ்சு. பஞ்சு, இஞ்சி, ஊஞ்சல். இஞ்சு, அது என்ன எழுத்து? இஞ்சு. பஞ்சு, இஞ்சி, ஊஞ்சல். அடுத்தது என்ன எழுத்து? இட்டு. என்ன படம் இது? முட்டை. இட்டு, முட்டை. பெட்டி. என்ன படம் இது? பெட்டி. அடுத்தது ஒட்டகம். என்ன எழுத்து? இட்டு. முட்டை, பெட்டி, ஒட்டகம். அடுத்தது இன். எத்தனை சுழியின்? மூணு சுழியின். வெரி குட். என்ன படம் இது? நண்டு. இன், நண்டு. கண், கண். அடுத்தது வண்டு. இன், நண்டு, கண், வண்டு. அடுத்த எழுத்து என்ன எழுத்து? இது வரைக்கும் போன வகுப்பில் பார்த்த எழுத்துக்களும் சொற்களும் பார்த்தோம். இப்போ புதுசாக பார்க்க போகிறோம். இது என்ன எழுத்து? இத்து. என்ன எழுத்து? இத்து. இது என்ன படம்? வாத்து. என்ன படம்? வாத்து. அடுத்தது பத்து. என்ன எண்? பத்து. அடுத்த படம் புத்தகம். புத்தகம். இத்து, வாத்து, பத்து, புத்தகம். அடுத்தது என்ன எழுத்து? இந்து. இந்து. பந்து. ஆந்தை. என்ன பறவை இது? ஆந்தை. அடுத்தது குழந்தை. இந்து, பந்து, ஆந்தை, குழந்தை. அடுத்த எழுத்து என்ன எழுத்து? இப்பு. என்ன எழுத்து? இப்பு. என்ன படம் இது? கப்பல். கப்பல். சீப்பு. தொப்பி. இப்பு, கப்பல், சீப்பு, தொப்பி. அடுத்தது இம். பம்பரம். என்ன படம் இது? பம்பரம். இம், பம்பரம். இம், எறும்பு. இம், எறும்பு. இம், பொம்மை. பொம்மை வச்சு விளையாடுவீங்க தானே? பம்பரம் எவ்வளோ அழகாக சொல்லுது. இம், பம்பரம், எறும்பு, பொம்மை. இ, நாய். என்ன படம்? நாய். இ, நாய். அடுத்து பாய். இ, பாய். அடுத்து இது என்ன பொருள்? தேங்காய். சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, தேங்காய். இ, நாய், பாய், தேங்காய். அடுத்தது அடுத்த எழுத்து என்ன எழுத்து? இர். வெரி குட். இர். இது என்ன படம்? மலர். சூரியகாந்தி மலர். மலர். அடுத்தது இது என்ன பழம்? உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, தர்பூசணி பழம். என்ன பழம்? தர்பூசணி. இர், மலர், தர்பூசணி. அடுத்தது இது என்ன பழம்? இவங்க யாரு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வெரி குட். பானை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பானை செய்கிற தொழில் செய்கிறவங்க பேரு
குயவர். யாரு? குயவர். சரி, இப்போ நம்ம மெய்யெழுத்து சொற்கள் பார்த்தோம் இல்லையா? இக்குலேருந்து இரு வரைக்கும் நம்ம இப்போ சொற்கள் பார்த்தோம். அடுத்தது மெய்யெழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இக்கு இங்கு இச்சி முதல் மூன்று எழுத்து மட்டும் மெய்யெழுத்துக்கள் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ரயில் வண்டி பாடல் பார்த்தாச்சு, மெய்யெழுத்து சொற்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எழுத கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளாஸ் போராக இருக்குல்ல, நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கலாமா? இன்றைக்கி நம்ம நாப்பிரல் பயிற்சி ஒன்று பண்ணி பார்க்கலாம். மேம் சொல்கிறதே திருப்பி சொல்லுங்கள். ரெட் லாரி, ப்ளூ லாரி, உருளுது, பெரளுது. திரும்பவும் சொல்லலாமா? ரெட் லாரி, ப்ளூ லாரி, உருளுது, பெரளுது. ஸ்பீடாக சொல்லுங்கள். ரெட் லாரி, ப்ளூ லாரி, உருளுது, பெரளுது. சரி, வீட்டில் சொல்லி பழகுங்க. சரி, நம்ம இப்போ எழுத பழகலாமா? இப்போ மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்னா என்ன எழுத்துக்கள்? புள்ளி வச்சு எழுதக்கூடிய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களில் முதல் எழுத்து என்ன? இக்கு. வெரி குட். இக்கு எழுதி பழகலாமா? இக்கு எழுத முன்னாடி முதல் படி என்ன? ஃபஸ்ட்டு ஒரு நேர்கோடு போடணும். நேர்கோடு எப்படி போடணும்? முதல் லைனை தொட்டு அடுத்த அடிக்கோடு இருக்கு இல்லையா, அதில் பாதியிலேயே நிறுத்திடணும். அடுத்த படி என்ன? முதல் படி நேர்கோடு, ஒரு சின்ன நேர்கோடு போட்டுக்கணும். அடுத்தது நேர்கோடு போட்டோமா, அடுத்த படி படுக்கை கோடு போடணும். அடுத்தது என்ன? முதல்ல நேர்கோடு, அடுத்தது படுக்கை கோடு, அடுத்து என்ன எழுதணும்? நேர்கோடு போட்டு படுக்கை கோடு போட்டோமா, அடுத்தது ஒரு முழு நேர்கோடு போடணும். முதல்ல பாதி போடணும், அப்புறம் படுக்கை கோடு, அப்புறம் ஃபுல்லாகவே நேர்கோடு போடணும். அடுத்த படி என்ன? நேர்கோடு போட்டு ஒரு அரைவட்டம் மாதிரி மேல் அரைவட்டம் போட்டால் க எழுத்து வந்துடும். மெய் எழுத்துக்கள்னால் என்ன சொல்லியிருக்கேன்? புள்ளி வச்சு எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள். மேலே என்ன பண்ணிடணும்? மறக்காமல் புள்ளி வச்சிடணும். என்ன எழுத்து இது? இக்கு. என்ன எழுத்து? இக்கு. அடுத்த எழுத்து என்ன? வெரி குட். இங்கு. இங்கு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். முதல்ல இக்குக்கு பாதியிலே நிறுத்தணும் இல்லையா, இங்குக்கு முழுசாக ஒரு நேர்கோடு போடணும். அடுத்தபடி என்ன? நேர்கோடு போட்டுட்டு அடுத்தது படுக்கை கோடு போடணும். அடுத்த ஸ்டெப் என்ன? நேர்கோடு படுக்கை கோடு போட்டுட்டு இங்குக்கு பாதியிலேயே இன்னொரு நேர்கோடு பாதியோடவே நிறுத்திடணும். இக்குக்கு முதல்ல பண்ணோம் இல்லையா பாதி நேர்கோடு, அந்த மாதிரி இங்குக்கு மூன்றாவது படியில் பாதி நேர்கோடனை நிறுத்திட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நேர்கோடு படுக்கை கோடு, நேர்கோடு பாதியிலே நிறுத்திட்டு என்ன பண்ணணும்? அரைவட்டம் மாதிரி ஒரு வட்டம் போட்டு நிறுத்திடணும். அடுத்தது நேர்கோடு படுக்கை கோடு, நேர்கோடு அரைவட்டம் மாதிரி போட்டு படுக்கை கோடு, நேர்கோடு போட்டால் என்ன எழுத்து வரும்? இங்கு. மறக்காமல் என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். என்ன எழுத்து? இங்கு. அடுத்த எழுத்து என்ன எழுத்து? இச்சு. வெரி குட். இச்சு எப்படி எழுதலாம்? இக்கு மாதிரியே தான் இச்சும். முதல்ல என்ன பண்ணணும்? நேர்கோடுலேயே பாதி நேர்கோடு தான் போடணும். அடுத்த ஸ்டெப் என்ன? நேர்கோடு படுக்கை கோடு. அடுத்தது பாதி நேர்கோடு போட்டுட்டு படுக்கை கோடு போடுறோம் இல்லையா, அடுத்தது முழுசாக ஒரு நேர்கோடு போடணும். அடுத்த ஸ்டெப் நேர்கோடு போட்டோம் இல்லையா, இக்கு எழுதுகிற மாதிரியே கொண்டு வந்து இதோடையே நிறுத்திடணும். இந்த கோடும் இந்த கோடும் இணையாக இருக்கிற மாதிரி முடிச்சிடணும். அடுத்தது என்ன பண்ணணும்? மேலே மறக்காமல் புள்ளி வைக்கணும். இது என்ன எழுத்து? இச்சு. இக்கு இங்கு இச்சு. இக்கு இங்கு
இச்சு. ஓகே குழந்தைகளே, இன்னைக்கு இக்கு இங்கு இச்சு எழுதி பழகணும் இல்லையா? வீட்டில் நீங்களும் எழுதி பழகுங்க. நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நன்றி.